ஓகே பா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் x1 கமா y1 இஸ் y-y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு x-x1. நம்ம இது 10th படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருவாங்க, ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கண்டுபிடிப்போம், சரியா? ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? கிவன் ஸ்லோப் அண்ட் த பாயிண்ட், சரியா? பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொடுக்குறப்ப நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம், சரியாப்பா? ஓகே. அதே இது நார்மல் கொடுத்துட்டாங்க, நார்மல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஸ்லோப் எம் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கிறப்ப எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்? தட் இஸ் y-y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு x-x1, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம், சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு நம்மளை ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா -a/b, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, சரியா? இப்போ பேரலல் லைன் கொடுத்துட்டாங்கனாலும் நம்ம இது தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் பக்கத்தில் எழுதி காமிச்சிருக்கேன், சரியா? ஓகே. அதே இது நார்மல் டு த லைன் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம்? அந்த ஸ்லோப்பை -1/m எடுத்துக்கணும், சரியாப்பா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி கொடுப்பாங்க? பெர்பெண்டிகுலர் ஆர் நார்மல்னு கொடுப்பாங்க, சரியா? தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y/கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது x-ஓட கோஎஃபிஷியன்ட், இது y-ஓட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் டேம், சரியா? அதாவது என்ன அப்படின்னா இதை வந்து y=mx+ங்கிற ஃபார்முக்கு மாற்றி அப்புறம் நம்ம கண்டுபிடிப்போம், சரியா? y=mx+, தட் இஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஈக்குவல் வந்துட்டு கொண்டு போய் மாற்றி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும், சரியாப்பா? ஓகே. இதுதான் நமக்கு இந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 10th படித்தது தான், நம்ம ஒன்றும் புதுசாகலாம் சொல்லலை, 10th படித்ததே தான் சொல்லியிருக்கேன். ஓகே. சரி பண்ணது. இப்போ நான் அந்த பேசிக் சொன்னது நாங்கள் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸசைஸில் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செம் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் டூ டேஞ்சன்ட், சரியா? ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் டூ டேஞ்சன்ட், டூ டேஞ்சன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட். ஃப்ரம் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நமக்கு முக்கியமான ஃப்ரம் த பாயிண்ட் டு த எலிப்ஸ். ஃப்ரம் த பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா வேற, அட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா வேற. நான் நேரத்தே சொல்லியிருக்கேன், சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை நீ மறக்காம கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஃப்ரம் த பாயிண்ட் ஆர் அட் த பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரம் த பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரையலாம். எதுக்கு? பேரபோலானாலும் சரி, பேரபோலா எலிப்ஸு ஹைபர் போலா, சரியா? எல்லாத்துக்குமே ரெண்டு டேஞ்சன்ட் வரையலாம். இப்ப ஃப்ரம் த பாயிண்ட் மறந்துடக்கூடாது, ஃப்ரம் த பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம்? பேரபோலாக்கு ரெண்டு வரையலாம், எலிப்ஸ்க்கு ரெண்டு வரையலாம், ஹைபர்போலாக்கு வரையலாம். அதே இது நார்மல் மறந்துடாதீங்க, இது வந்து டேஞ்சன்ட், சரியா? இது 1 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குப்பா. இந்த மாதிரில டேஞ்சன்ட் எத்தனை வரைய முடியும்? ரெண்டு டேஞ்சன்ட் வரையலாம். அதே இது நார்மல்னு சொல்லிட்டாங்கன்னா பேரபோலாக்கு 3 வரையலாம், சரியா? எலிப்ஸுக்கு ஹைபர்போலாக்கெலாம் 4 வரையலாம். எலிப்ஸுக்கு 4, ஹைபர்போலாக்கு 4,
சரியா? அதுக்கு வந்து நாலு வரையலாம், இதுதான் நமக்கு தெரியும் ரெண்டு மூணு சரியா? ஓகே, அதாவது டேஞ்சன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் மறந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல நீ படிக்கிறப்பே அதை கவனமா படிக்கணும். அப்ப ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் முதல்ல டிரா பண்ணணும் சரியா? ஒரு அந்த நான் சொன்ன அந்த டேபிள் படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த எலிப்சிஸ். யாராவது சொல்ல முடியுமாப்பா? ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இந்த டேபிள் யாராச்சும் படிச்சீங்களா? அந்த டேபிள் படித்தா சொல்லலாம். யாருமே படிக்கல அந்த டேபிளை? சரி சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. நாளைக்கு கிளாஸ்லாம் இது மாதிரி இருக்கணும். நாளைக்கு நான் இதுக்கே அந்த டேபிள் வந்து கொஸ்டின் கேட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். y ஈக்குவல் டு mx பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு சரியா? y ஈக்குவல் டு mx பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு. இது எப்போ அப்படின்னா எலிப்ஸுக்காக இருந்தால் தான் சரியா? இதே இது ஹைப்பர் போலாவாக இருந்தால் இங்கனக்குள்ள மைனஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் வரும் சரியாப்பா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. நீ ஃபார்முலா படிக்கிறப்ப எப்பவுமே கம்பேர் பண்ணி படிச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹைப்பர் போலாவாக இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும். அவங்க கொடுத்துருக்கக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க? எலிப்ஸு. எலிப்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ப்ளஸ் வரும் சரியா? இதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுல வந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்க முடியும்? ஃப்ரம் த பாயிண்ட் அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்டோட வேலையும் நம்ம எக்ஸ் கமா ஒய்யை நம்ம எடுத்துக்கலாம் சரியா? ஒன்று. ரெண்டாவது, கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டூ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் செவன் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 14. என்ன பண்ண போகிறோம்? இதை 14 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு என்ன ஃபார்மில் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்ம்க்கு வரும். அப்போ தான் நம்ம ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 14 பிளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் பை 14 ஈக்குவல் டு 1 சரியாம்மா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டிஸை கேன்சல் பண்ணுறதுனா எப்பவுமே கேன்சல் பண்ணிடுமா? கேன்சல் பண்ணுறப்ப 1 டைம்ஸ் 7 டைம்ஸ் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு பை 7 பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 2 தட்ஸ் ஈக்குவல் டு 1 சரியாப்பா? ஓகே, இப்போ நமக்கு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போறோம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தேர் ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரியா? இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம் சரியா? ஓகே, அப்ப ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ? நம்ம இங்கே ஃப்ரம் த ஈக்குவேஷன் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம்? 7 எம் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோப்பா எடுத்திருக்கோம்? 2. இதை நம்ம எழுதிடுறோம் சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க. இப்போ நமக்கு ஒய் ஈக்குவல் டு இருக்குது, அந்த பாயிண்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருவாங்க? 5,2 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 2 நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்.
அப்ப கொடுத்திருக்கக்கூடியதுல நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு டூன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப டூ ஈக்குவல் டு எம், நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. எம் இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் எம் ஸ்கொயர்டு பிளஸ் டூ. சரி, இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் கொண்டு வந்துட போறோம், சரியா? அப்ப என்ன ஆகும்? டூ மைனஸ் ஃபைவ் எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் எம் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ. ஓகே, இப்போ நமக்கு ரூட் வந்துட்டாவே என்ன பண்ணுவோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன கேன்சல் ஆயிரும், ரூட் கேன்சல் ஆயிரும், சரியா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, அப்போ நமக்கு என்ன இருக்கும், டூ மைனஸ் ஃபைவ் எம் த ஹோல் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு, ஸ்கொயர் பண்ணுறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் போயிடும். அப்போ நமக்கு அங்கே என்ன என்ன மட்டும் இருக்கும், செவன் எம் ஸ்கொயர் பிளஸ் டூ மட்டும் இருக்கும், சரியா? ஓகே, இதை என்ன பண்ண போகிறோம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், சரியா? இதை என்ன பண்ண போகிறோம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ண என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு வேணுங்கிற இருக்குது, சரியா? ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, டூ. அப்போ டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர். ஓகே, அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ், எம் ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் எம் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டூ இன்ட்டு டூ ஃபோர், ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி, அப்போ டுவெண்ட்டி எம். தட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, செவன் எம் ஸ்கொயர்டு பிளஸ் டூ இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடுறோம். ஒரே பக்கமாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுமா? என்ன பண்ணலாம், தட் இஸ் இதை கொண்டு வந்து எம் ஸ்கொயரோட மைனஸ் பண்ணலாம், சரியா? அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் செவன் எம் ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும், எயிட்டீன் எம் ஸ்கொயர் கிடைக்கும். புரியுதான் பாரு, டுவெண்ட்டி ஃபைவ் எம் ஸ்கொயர் மைனஸ் செவன் எம் ஸ்கொயர் எயிட்டீன் எம் ஸ்கொயர், எம் அங்கே இருக்குது என்னவோ அதுதான் மைனஸ் டுவெண்ட்டி எம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதேமாதிரி ஃபோர்லேருந்து ஒரு டூவை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், ஒரு டூ கிடைக்கும். ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, ஒரு குவாட்ரேட்டிக்கில் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டூவால் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண முடியும், அதனால் டூவால் கேன்சல் பண்ணிடுறோம். நயன் எம் ஸ்கொயர் மைனஸ் டென் எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, சரியா? எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், டூவால் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சரியா? கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட்டில் மல்டிபிள் பண்ணணும், நயன் இன்ட்டு ஒன் தட்ஸ் ஈக்குவல் டு நயன். இப்போ இப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, மைனஸ் டென், சரியா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் நைன் வருது, எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் மைனஸ் டென் வருதுன்னு பார்க்கணும், சரியா? நிவேதா சொல்லுமா, எதுமா வரும், நிவேதா? சார் எதுமா வரும், மைனஸ் நைன் மைனஸ் ஒன் சார், மைனஸ் நைன் மைனஸ் ஒன் சார், மைனஸ் நைன் மைனஸ் ஒன், ரெண்டையும் மல்டிபிள் பண்றப்ப மைனஸ் எட்டு மைனஸ் பிளஸ் நைன் ஆயிரும், ரெண்டை ஆட் பண்ணா மைனஸ் டென் வரும். மறக்காம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ண அதே நம்பரால டிவைட் பண்ணணும். அப்ப நம்ம இங்க கேன்சல் பண்ணிடலாமா?
இங்கே நம்ம கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும், தட் இஸ் சேம் நம்பரா, அடித்தோம்னா ஒரு மைனஸ் ஒன்று மட்டும் வரும். இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். அப்போ m மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் பை நயன் ஈக்குவல் டு ஜீரோ, சரியா? அப்போ எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் பை நைன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுக்கு போகிறப்ப ப்ளஸ் ஒன் ஆயிடும், ஒன் பை நைன் மைனஸ் ஒன் நைனுக்கு போகிறப்ப ப்ளஸ் ஒன் பை நைன் ஆயிடும், சரியா? இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டே சொல்லியிருக்கேன், நம்ம டென்த்தில் படித்தது தான், சரியா? ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரியாப்பா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எம் ஈக்குவல் டு ஒன்று, எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்ங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஃபைவ் கமா டூ எடுத்து போடுறோம். நமக்கு ஃபார்முலா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன் எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறப்பா ஒய் மைனஸ் ஒய் ஒன் தட் இஸ் டூ ஈக்குவல் டு எம் எவ்வளோ ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ், எக்ஸ் ஒன்ங்கிறது இங்கே ஃபைவ், சரியா? அப்போ ஒய் மைனஸ் டூ தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ். எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு போயிடலாம், அங்கிட்டு கொண்டு போயிடலாம் இதெல்லாம், சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் அங்கே இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ப்பா, ஒய் அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஒய் ஆயிரும், மைனஸ் டூ அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் டூ ஆயிரும். ஆல்ரெடி மைனஸ் ஃபைவ் இருக்கு, அப்போ எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் த்ரீ தட்ஸ் எக்குவல் டு ஜீரோ, விச் இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஒரு ஃப்ரம் த பாயிண்ட்னாவே ரெண்டு டேஞ்சன்ட் வரும், மறந்துடக்கூடாது, சரியா? இன்னொரு டேஞ்சன்ட்டையும் கண்டுபிடிக்கணும் மறக்காம. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, செகண்டு எம் ஈக்குவல் டு எவ்வளோ ஒன் பை நைன், எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அதே பாயிண்ட் தான், சரியா? எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்ங்கிறது அதே பாயிண்ட் தான், ஃபைவ் கமா டூ, சரியா? ஃபைவ் கமா டூ. ஓகே, அப்போ சேம் அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஒரு பாயிண்ட்டு ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன் இதுதான் ஃபார்முலா, ஒய் மைனஸ் டூ தட்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை நயன் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃபைவ், சரியா? அடுத்து என்ன பண்ணலாம், இந்த நயனை கொண்டு போய் இங்கிட்டு மல்டிபிள் பண்ணலாம், இந்த ரெண்டு டேமோடையுமே மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், நயன் ஒய் மைனஸ் எயிட்டீன், மறந்துடாமல் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணணும்ப்பா, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம், ஒய்யை மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு விட்டுருவேன், நயனை கொண்டு வரப்போ ஒய்யையும் மல்டிபிள் பண்ணணும், கான்ஸ்டன்டையும் மல்டிபிள் பண்ணணும், ஈக்குவல் டு ஒன்னால் உள்ள மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். ஓகே, என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் நைன் ஒய் அங்கிட்டு போகிறப்போ மைனஸ் நைன் ஒய் நைன் ஒய் ஆயிரும், மைனஸ் எயிட்டீன் அங்கிட்டு போகிறப்போ ப்ளஸ் எயிட்டீன் ஆயிரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபைவ் இருக்குது, அப்போ எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் தேர்ட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ரெண்டாவது தேவை. இந்த சமயம் யாருக்கு டவுட் இருக்காப்பா?
Sideshwar. Sir, plus 13, sir. Okay, pa. Minus 18 angka berapa? Plus 18. Plus 18 minus 5 plus 13 தான் போடணும். ஓகே பா, குட். தேஸ் வாட் சார். புரியுதா பா? சார் ஓகே, அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுதா? ஃப்ரம் த பாயிண்ட் அண்ட் அட் த பாயிண்ட் என்ன டிஃபரன்ஸ் எப்படி போடணும்னு? எஸ் சார். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். இந்த செம்ம நிறைய பேர் ஃப்ரம் த பாயிண்ட் போட்டுருவீங்க, ஃப்ரம் த பாயிண்ட் மாத்தி மாத்தி எழுதிடுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அட் த பாயிண்ட் நேற்று நம்ம போட்டது என்ன பண்ணிருப்போம்? அட் த பாயிண்ட் இருந்தா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில எக்ஸ் எக்ஸ் ஒன் போடுவோம், ஒய் ஸ்கொயருக்கு பதில ஒய் ஒய் ஒன் போடுவோம். சரியா? இந்த டிஃபரன்ஸ் தெரியணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். சரியாப்பா? சார். ஓகே. செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி பாரு. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காப்பா? யாருக்காச்சும் என்ன பண்ணலாம்? அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான். ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வேணுங்கிற ஒரு ஸ்லோப்போட பேரலா லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு பேரலா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இந்த சம் போடணும். ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இருக்காச்சும். சரி, ஓகே, சொல்றேன். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, 10x-3y+ 9=0. இப்ப இந்த லைன் வந்து நம்ம டேஞ்சென்ட்க்கு எப்படி இருக்கும்? பேரலலா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பேரலா போனா இதோட ஸ்லோப்பும் நம்ம கண்டுபிடிக்க போற டேஞ்சனோட ஸ்லோப்பும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இதோட ஸ்லோப் என்னது, எம் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லிருக்கேன், மைனஸ் ஏ பை பி. இது நம்ம டென்த்ல படிச்சதுதான், அதைத்தான் இப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தவனே சொன்னேன். கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அதான், சரியா? மைனஸ் ஏங்கிறது என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 பை பிங்கிறது என்னது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கு, -3. அப்ப எவ்வளவு இருக்கு, 10/3 வந்துருக்கு, மறந்துடக்கூடாது, சரியா? அப்ப தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு 10/3, சரியாப்பா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கும், எம் ஈக்குவல் டு எப்படி 10/3 வந்தது, உங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்காப்பா? ஆர்த்தி, எம் ஈக்குவல் டு எப்படி 10/3 வருதுன்னு புரியும், புரியுதாம்மா? புரியுதுங்க சார். ஓகேப்பா, ஓகே. நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட், எனி பாயிண்ட், எனி ஜென்ரல் ஃபார்ம் எழுத போறோம், சரியா? ஹைபர் போலாக்கு என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எலிஸ்க்கு நான் எழுதுறப்பே சொல்லியிருக்கேன், ஹைபர் போலானா என்ன வரணும், இந்த இடத்துல மைனஸ் வரும். எலிஸ்டா இருந்தால் இந்த இடத்துல என்ன வரும், பிளஸ் வரும், மறந்துடக்கூடாது, சரியா? ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆகிய டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் டு ஹைபர் போலா, சரியா? டேஞ்சன்ட் டு ஹைபர் போலா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரி? அப்ப அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர்டையும் பி ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா டைரக்டாகவே எழுதிடலாம், 60. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஹைபர் போலாப்பா, மறந்துடக்கூடாது. எலிபிஸ் மாதிரி எது பெருசாக அதை ஏஸ்கொயர்னு போட்டக்கூடாது. எலிபிஸில் மட்டும்தான் எது பெருசாக இருக்குமோ அது ஏஸ்கொயர்டாக இருக்கும், ஹைபர் போலாவில் அப்படி கிடையாது, சரியா? பாசிட்டிவ் டைமில் எது பை வருதோ அதான் ஏஸ்கொயர்டு. அப்போ ஏஸ்கொயர் ஈக்குவல் டு 16, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஒய் ஈக்குவல் டு எம்ங்கிறது என்னது, 10/3. எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, 16. எம் எவ்வளோ இருக்குது, எம் ஸ்கொயர்டுப்பா. அப்போ 10/3 த ஹோல் ஸ்கொயர், மறந்துருக்கூடாது, 10/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எவ்வளோ வருது, 64. சரி, இப்போ பாருங்க, இதை மட்டும் நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஸ்கொயர் வர மாதிரியே நான் எழுதுறேன், வேறு ஒன்றும் பண்ணல, சரியா? 4 ஸ்கொயர்டு 16 என்ன எழுதலாம், 4 ஸ்கொயர்டு, அடுத்து 10^9 -64. ஓகே, இதை என்ன பண்ண போறோம், அடுத்த ஸ்டெப் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். ஏன்னா இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குது, ரூட்டுக்குள்ள இருக்குது, சரியா? இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குது, ரூட்டுக்குள்ள இருக்குது, அதனால தான், சரியா? அப்ப 4 ஸ்கொயர்டு × 16 ஸ்கொயர்டு மைனஸ் 8 ஸ்கொயர்டு × 9 ஒரு 9. இது புரிஞ்சிருக்கான்னு பாருங்க, என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிள் மட்டும் பண்ணியிருக்கேன், சரியா? தட்ஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் அடுத்து 10 ஸ்கொயர்டாப்பா, 10 ஸ்கொயர், சரியா? 10 ஸ்கொயர்டு மைனஸ் 8 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு ஹோல் டிவைடட் பை 3 ஸ்கொயர், சரியாப்பா? இப்போ இது எல்லாத்தையுமே எதுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம ரூட் அவுட்டு வெளியில் எடுக்கிறப்ப என்ன பண்ணால் போதும், தட் இஸ் 4 ஸ்கொயர்டை, இது ரெண்டுலேயுமே 4 ஸ்கொயர்டு காமனாக இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து 4 ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. 8 என்னென்னு எழுதலாம், 2 × 4 த ஹோல் ஸ்கொயர், மறந்துடாதீங்க.
இந்த எயிட்டை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், டூ இன்ட்டு ஃபோர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து ஒரு ஃபோர் ஸ்கொயர் எடுக்கலாம், இதுல இருந்து ஒரு ஃபோர் ஸ்கொயர் எடுக்கலாம், சரியா? அதான் முதல்ல நான் எடுத்துட்டேன், ஃபோர் ஸ்கொயர் பை த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு, ஏன்னா த்ரீ ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன் தான். அடுத்து இங்க என்ன இருக்கு, டென் ஸ்கொயர் இருக்கு. டென் ஸ்கொயர்ல இருந்து அதே மாதிரி என்ன காமன் எடுக்கலாம், டென் எப்படி எடுக்கலாம், ஃபைவ் இன்ட்டு டூன்னு எடுத்துக்கலாமா, ஃபைவ் இன்ட்டு டூ, அப்போ ஒரு டூ ஸ்கொயர் எடுத்துடலாம், சரியா? டூ ஸ்கொயர் பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்க ஃபோர் ஸ்கொயர் வந்துருச்சு, இதுல ஒரு டூ ஸ்கொயர் வந்துருச்சு, பேலன்ஸ் என்ன இருக்கும், ஃபைவ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அடுத்து இங்க என்ன இருக்கு, எயிட்ல என்ன வந்துருச்சு, ஒரு ஃபோர் ஸ்கொயர் வந்துருச்சு, பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு டூ ஸ்கொயர் இன்டூ த்ரீ ஸ்கொயர், சரியா? தட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் இன்ட்டு டூ ஸ்கொயர் பை த்ரீ ஸ்கொயர் மைனஸ், இங்கே எவ்வளோ வரும், ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ், இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுறப்போ இங்கே ஒரு ஃபோரு, இங்கே எவ்வளோ வரும், ஒரு நைன் வருமா, தேர்ட்டி சிக்ஸ் வருமா, ஃபோர் ஸ்கொயர் வந்துருச்சு, ஃபைவ் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு டூ ஸ்கொயருக்கு ஃபோரு, இங்கே ஒரு த்ரீ ஸ்கொயர், அப்படியே இருக்குது. நெகட்டிவ்ல வருதா, நெகட்டிவ்ல ஒரு வாய்ப்பு இல்லையே, ஒரு நிமிஷம் இருப்பா. எதுக்காக நான் இந்த மாதிரி இப்படி போகிறோம் அப்படின்னா, இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள உனக்கு வந்துச்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? ஒரே நிமிஷம், ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்கு, சிக்ஸ்டீன், அதை நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபோர் ஸ்கொயர்டு இன்ட்டு டென் ஸ்கொயர் பை நயன் மைனஸ் எயிட் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் நம்பராக வர மாதிரி எழுதிட்டோம்னா ரூட் அவுட்டு வெளியில் எடுக்கணும், அதான் இதுக்கான கான்செப்ட், சரியா? ஃபோர் ஸ்கொயர் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர். என்ன எப்படி எழுதியிருக்கேன், டூ இன்ட்டு ஃபைவ் எழுதியிருக்கேன், மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நயன் பையில் ஒரு நயன். ஓகே, இதில் இருந்து ஒரு ஃபோர் ஸ்கொயர் நான் எடுத்துட்டேன்ப்பா, ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு ஃபோர் ஸ்கொயர் எடுத்தேன், அப்போ இங்கே இந்த ஃபோர் ஸ்கொயர் போயிருச்சிங்க, சரியா? அடுத்து என்ன பண்ணிட்டோம், இந்த டூ ஸ்கொயர் எடுத்துட்டோமா, அப்போ இந்த டூ ஸ்கொயரும் போயிருச்சு, அப்படி தானே? நம்ம அதை விட்டுட்டு போன தடவை இந்த டூ ஸ்கொயர், இந்த டூ ஸ்கொயர் எடுத்துட்டேன், இந்த அப்போ இந்த டூ ஸ்கொயர் போயிருச்சு, பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், அப்போ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், ஒரு நயன் இருக்கும், பையில் ஒரு நயன். ஓகே, அப்போ என்ன வரும், தட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் டூ ஸ்கொயர்டு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன் எவ்வளோ வரப்போகுது, சிக்ஸ்டீன் வரும், அது ஒரு ஃபோர் ஸ்கொயர், பையில் என்ன இருக்குது, ஒரு த்ரீ ஸ்கொயர், சரியா? இப்போ இந்த ஸ்கொயர் எல்லாத்தையும் வெளியில் எடுத்தோம்னா இதோட ரூட் வெளியே கிடைச்சிருமா, ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் பை த்ரீ, சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ வரும், ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் பையில் ஒரு த்ரீ இருக்கும், சரியா? தட் இஸ் த்ரீ ஸ்கொயர்டு தான், அப்போ மறந்துடக்கூடாது, த்ரீ என்னவா இருக்கும், ஸ்கொயர்டு தான், சரியா? அப்போ இதுக்கு போல் நம்ம என்ன போகிறோன்னு பாருங்க, தட்ஸ் ஈக்குவல் டு டென் எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம ரூட் அவுட்டு வெளியில் எடுத்துட்டோம், ஃபோர் இன்ட்டு டூ எயிட், எயிட் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி டூ,
32/3. எதுக்காக சொல்றேன்னா, இதை நீ மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்ச அப்படின்னா எல்லாம் பெரிய நம்பர் ஆயிரும், உனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், சரியா? அதனால நீ என்ன பண்ணாத, மல்டிபிள் பண்ணாம இந்த மாதிரி எழுதிக்கிட்ட அப்படின்னா இது உனக்கு பழக்கமாகிற வரைக்கும் உனக்கு கஷ்டமா இருக்கும், பழக்கமாயிட்டா எந்த நம்பர்லாம் எடுக்கிறோமோ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு ஈஸியா போயிடும், சரியா? அதனால இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி எழுதிச்சுன்னா உனக்கு ஈஸியா இருக்கும், ஸ்கொயர் ரூட் எடுக்காமலே நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், சரியாப்பா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. ஒய் ஈக்குவல் டு 10x பிளஸ் ஆர் மைனஸ் 32 ஹோல் டிவைடட் பை 3. சரியா, இந்த ரெண்டுலயுமே 3 இருக்குதா, அதனால ஹோல் டிவைடட் பை 3 போட்டுக்கேன், வேற ஒன்றும் இல்லை, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த 3-ய இங்கிட்டு கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப என்ன வரும், 3y ஈக்குவல் டு 10x பிளஸ் ஆர் மைனஸ் 32, சரியா? இதை அங்கிட்டு கொண்டு வந்துடும், ஒய் அங்கிட்டு கொண்டு வந்துடலாமா நெக்ஸ்ட்ல? அப்ப 10x மைனஸ் 3y பிளஸ் ஆர் மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. அதாவது ஒரு லைனோட என்னது, 10x மைனஸ் 3y பிளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0. இன்னொரு இதோட ஈக்குவேஷன் என்ன வரும், 10x மைனஸ் 3y மைனஸ் 32 ஈக்குவல் டு 0, சரியா? இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வரும். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி கொஞ்சம் நீ பழைய இதே மாதிரி எழுதிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி எழுதிட்டேன்னா இங்கே டக்குன்னு ரஃபர்க்கில் எழுதி இங்கே ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீ உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டேன்னா இந்த நம்பர் பெரிய நம்பர் 32-ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரியா? அதனால் இப்படி போடுறதா ஈஸியாக இருக்கும், சரியாப்பா? எஸ் பிரியதர்ஷினி, சார் புரியுதாம்மா? எஸ் சார். ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா இந்த சம்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாரு ஒரு நிமிஷம். கொஸ்டின் புரியுதாப்பா? கொஸ்டின் புரியுதாப்பா? யாருக்குப்பா கொஸ்டின் புரிஞ்சிருக்கு?
நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும்ப்பா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் எம்எக்ஸ் பிளஸ் ஏ பை எம் சரியா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஏ பை எம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரி இது மறந்துடவே கூடாது ஓகே அந்த டேபிளே உனக்கு இருக்கும் நம்ம அதுதான் பண்ண போகிறோம் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க தட் இஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுலேருந்து ஏவை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x அப்போ இது என்ன டைப் ஆஃப் பேரபிளா ஓப்பன் அப்வேர்ட் ரைட் வேர்ட் டவுன் வேர்ட் இது எந்த டைப் இருப்பது ஒய் ஸ்கொயர்டு வந்து தேவை என்ன வரப்போகுது லெஃப்ட் வேர்ட் ஆர் ரைட் வேர்ட் இருக்க போகுது சரியா ஈக்குவல் டு பிளஸ் வந்துருச்சு அப்போ என்னது தட் இஸ் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a சாரி இதான் ரைட் வேர்டாப்பா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax அப்போ 4a ஈக்குவல் டு 16 இதோட ஜென்ரல் டைமோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் ஏவை கண்டுபிடிச்சலாம் அப்போ ஏ ஈக்குவல் டு 4 வேலை முடிஞ்சு சரியா ஏ ஈக்குவல் டு 4 போனோம்னா அட்மோஸ்ட் முடிஞ்சு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோப் எம் கண்டுபிடிக்கணும் எம் ஈக்குவல் டு என்ன வரும் யார் சொல்கிறீங்க எம் ஈக்குவல் டு என்ன யாருக்குமே தெரியல எம் ஈக்குவல் டு என்ன வரும்னு யாருப்பா சொல்லு பாப்பா தேஷ்வர் மைனஸ் ஏ பை பி கொஸ்டின் ரீட் பண்ணியா சார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் சார் அப்ப என்ன வரும் மைனஸ் டூ பை டூ இப்பதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன இது என்ன போட்டிருக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க சரியா நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம நீங்கள் நடத்தினப்பே அதை நான் சொல்லியிருக்கேன் பேரலல் அப்படின்ட்டாங்கன்னா ஸ்லோப் இங்கே என்ன வரும் மைனஸ் ஏ பை பி அப்படியே எடுத்துக்குவோம் பெர்பெண்டிகுலர்ன்ட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பி பை ஏ போட்டுக்கோமா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை போட்டுமே பாருங்க இங்கே போட்டுக்கோமா ஸ்லோப்பு அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லைனுக்கு டேஞ்சென்ட்டு அப்படியே பேரலாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஏ பை பி ஸ்லோப் தட் இஸ் எம் ஈக்குவல்னு எழுதுவோம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோப் என்னது மைனஸ் 1/m சரியா அதை தான் நம்ம ஸ்லோப்பாக எடுத்துக்குவோம் மைனஸ் 1/m ஸ்லோப்பாக எடுத்துக்கிறப்ப பி பை ஏ தான் போடணும் சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடவே கூடாது இதில் தப்பு பண்ணோம்னா நம்ம அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஏன்னா இங்கே ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சரியா ஸ்லோப் ஆஃப் எம் தட் இஸ் பேரலல் லைன் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் ஏ பை பி இல்லை நம்ம கண்டுபிடிக்க போகிற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் நார்மலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்லோப் என்னென்னு எடுத்துக்கணும் பி பை ஏன் தான் எடுத்துக்கணும் சரியா அப்படி போடுறப்ப நமக்கு இங்கே என்ன வரும் சரியா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் பாருங்க என்ன இருக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் என்ன இருக்கு 2x பிளஸ் 2y பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 இது ஏ இது பி இங்கே எம் ஈக்குவல் டு பி பை ஏ போடணும் என்ன ரீசன் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க பேரலன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் ஏ பை பி சரியா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் வேற ஒன்றுமே பண்ணாங்க சரியாப்பா அப்போ இங்கே போடுறப்ப நமக்கு என்ன வரும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லைன் என்னது 2/2 அப்படி தானே 2/2 தட் ஈக்குவல் டு 1 அப்போ எம் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு
எம் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறத நம்ம கொண்டு வந்து இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சா. ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஏ எவ்வளோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர் பை ஒன், போட்டாலும் ஒன்று தான் போடலைனாலும் ஒன்று தான் சரியா. அப்போ ஒய் என்ன பண்ண போகிறோம், அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ நமக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ சரியா. அப்போ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணக்கூடியது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடவே கூடாது. நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் சரியா. கொஸ்டின் ரீட் பண்ணல ஏதோ சின்ன மிஸ்டேக்கு இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற வேர்டை எப்பவுமே புக்லேயும் நீ எழுதுனாலும் சரி நோட்டில் எழுதுறப்ப அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணணும் சரியாப்பா. பேரபோலாலாம் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஃபோர் ஏ ஈக்குவல் டு சிக்ஸ்டீன், ஏஸ் ஈக்குவல் டு பிங்கிறது நமக்கு, ஏஎஸ் ஈக்குவல் டு ஃபோருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருவோம் சரியா. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட், தட் இஸ் இந்த எம் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த எம் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம அவசரப்பட்டு என்ன எழுதிருவோம், அதாவது மைனஸ் ஒன் பை எம்ங்கிற ஸ்லோப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிற லைனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இதோட மெயினான கான்செப்ட் சரியா. நார்மல் நார்மல்னாலும் பெர்பெண்டிகுலர்னாலும் ஒன்று தான் சரியாப்பா. சம் புரியுதாப்பா தேசர், புரியுதா? எஸ் சார். ஓகே, அதனால் அந்த வேர்டிங் எப்படின்னா அண்டர்லைன் பண்ணி தான் குஸ்டின் எழுதணும். சுபாஷினி புரியுதாமா? எஸ் சார். ஓகேப்பா ஓகே. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சரியா, சேட் சம் கம்பல்சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கம்பல்சரி 10 மார்க் இருந்தப்ப 10 மார்க்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சரியா. ஸோ தட் த லைன் டேஞ்சன்ட் டு த கர்வ் அண்ட் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சேம். இப்போ நமக்கு வந்து எலிப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி ஹைப்பர் போலாக்கு இன்னொரு சம் இருக்கு சரி. அது நான் உனக்கு டெஸ்ட் எழுதுறப்ப அந்த சம் நான் கொடுப்பேன். கொஸ்டின் ரீட் பண்ணி பாரு பார்ப்போம். சேடு சம் புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எழுதணுங்கிறத நான் சொல்லிடுறேன். வி நோ தட் கட்டாயம் இந்த லைன் எழுதணும். வி நோ தட் கண்டிஷன் condition for a line y equal to mx plus c may be a tangent to ellipse or hyperbola. என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மறக்காம எழுதணும் சரியா. ellipse or hyperbola சரியா, அங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மறக்காம நம்ம எழுதணும்.
கொடுத்திருக்கிறது கூடியது என்னது? எலிப்ஸ். எலிப்ஸ் இஸ் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட். அந்த நம்ம டேபிள்ல கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேரபோலாக்கு கொடுத்துருப்பாங்க, ஹைப்பர் போலாக் கொடுத்துருப்பாங்க, எலிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லைன் ஒய் ஈக்குவல் எம் எக்ஸ் பிங்கிற ஃபார்ம்ல இருக்கிறப்ப அந்த எலிப்ஸ் என்ன கண்டிஷன்னா சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் டேஞ்சண்டா இருக்கும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? ஒரு லைன் வந்து ஜென்ரலா நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம், லைனோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சிங்கிற ஃபார்ம் நம்ம எழுதுவோம். சரியாப்பா? ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் எம்ங்கிறது ஸ்லோப்பு, சிங்கிறது இன்டர்செப்ட். இதுல இந்த சி ஸ்கொயர் இன்டர்செப்டோட ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு எம் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் என்னவா இருக்கும்? டேஞ்சண்டா இருக்கும். ஸோ தட் த லைன். அப்போ முதல்ல இது டேஞ்சண்ட் சொல்லணும், அதுக்கப்புறமேலதான் என்ன பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கே போகணும். சரியா? நீ எடுத்த உடனே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லாம் போயிடக்கூடாது, அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் போகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. அப்போ இந்த கண்டிஷன் முதல்ல நம்ம எழுதிடுறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா பிளஸ் ஆயிடுமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஃபோர், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு எம் கிடைச்சிருமா? எம் ஈக்குவல் டு என்னது? இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் எம். அங்கே என்ன இருக்கு? ஒன். அப்போ ஒன். அடுத்து இன்டர்செப்டுங்கிறது சி. இங்கே கான்ஸ்டன்ட் டைம் என்ன வருதோ அதுதான் சி. சி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ எம் அண்டு சி நம்ம லைன்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எம் அண்டு சி எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது யாருக்கும் டவுட் இருக்கா? நிவேதா புரியுதாமா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நமக்கு அந்த கண்டிஷன் ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் வேணும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸ்ருதி சொல்லுமா? சார் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எப்படிமா கண்டுபிடிக்கலாம்? சார் அந்த ஸ்ருதி கட் ஆயிருச்சா? சரி ஓகேப்பா. அசோக் சொல்லுப்பா. சுதுக்கு நெட்டு கட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, சாருமதி சொல்லுமா. சார் எப்படிமா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம்? சார் அந்த ஈக்குவேஷன் எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சார், அதை 12 ஆல டிவைட் பண்ணனும் சார். அவ்வளவுதான், எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. என்ன பண்ண போறோம்? 12 ஆலேயே டிவைட் பண்ண போறோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு பை 12 பிளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர்டு பை 12 தட்ஸ் ஈக்குவல் டு 1. சரியா? அப்ப இங்க நமக்கு என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா? அடிச்சமே எவ்வளவு வரும்? தட் இஸ் 4 டைம். அப்ப நமக்கு என்ன வரும்? அப்ப நமக்கு என்ன வரப்போகுது? இஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னவா மாறிடும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 12 பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 4 ஈக்குவல் டு 1.
அப்ப இதுல வந்து என்ன பண்ண போறோம், இதுதான் ஏ ஸ்கொயர்டு, இது என்னவா இருக்கும் பி ஸ்கொயர்டு. எலிப்ஸ பொறுத்தளவு எது அதிகமான வேல்யூ அதை நம்ம ஏ ஸ்கொயர்டு எடுத்துக்குவோம். அப்ப ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12, பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. சரியா, நமக்கு அப்ப என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்ப கொண்டு போய் கண்டிஷன்ல சப்மிட் பண்ண போறோம். இதுல நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க நான் சொல்லிடுறேன்ப்பா. இந்த தப்பு மேக்சிமம் நம்ம எப்பயுமே பண்ணுவோம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் இதை மட்டும் கவனமா பார்த்துக்கோ. என்ன பண்ணுவீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்கல, ரெண்டு பக்கமும் எழுதி சப்ஸ்ட் பண்ணுவீங்க, அப்படி கிடையாது. சரியா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சி ஸ்கொயர் எழுதணும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிங்கிறது என்னது 4ஆ, அப்போ 4 ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 16. அடுத்து என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் நம்ம கண்டிஷன் என்னப்பா சொல்லியிருக்கோம், ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சொல்லியிருக்கோமா, அதை தான் நம்ம எழுதணும் ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சிருக்கப்பா. நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னா இங்கிட்டு சி ஸ்கொயருக்கு வேலையை போட்டுருவ, இங்கிட்டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் போட்டு ரெண்டு ஈக்குவல் ஈக்குவல் எழுதிட்டு வருவ. அப்படி எழுதவே கூடாது. சோதட்ட பொறுத்தளவு முதல்ல சி ஸ்கொயரை தனியாக கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பி ஸ்கொயரை தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலாக வந்தா தான் இந்த கண்டிஷன் எழுதணும். சரியா, ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ங்கிறது இப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 12 இன்ட்டு எம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1, பிளஸ் பி ஸ்கொயர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 4, தட்ஸ் ஈக்குவல் டு 16. அப்போ தேர்ஃபோர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். மறந்துடாத, முதல்ல சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவல்னு எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் தான் ஹென்ஸ் த லைன் டேஞ்சன்ட் டு த கர்வ், ஹென்ஸ் த லைன் டேஞ்சன்ட் டு த கர்வ். சரியாப்பா, ஹென்ஸ் த லைன் டேஞ்சன்ட் டு த கர்வ். அதுக்கப்புறம் தான் நம்ம எழுதணும், அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அது டேஞ்சண்டா என்னங்கிறது எழுதாது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் எழுதி ஈக்குவல் போட்டுகிட்டே வரக்கூடாது. சரியா, சோதனா எப்பயுமே ரெண்டு பக்கம் முதல்ல ஒன்னு கண்டுபிடிங்க, அடுத்து இன்னொன்னு கண்டுபிடிங்க, ரெண்டு ஈக்குவலாங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் எழுதுறப்ப இதெல்லாம் கவனமா பார்த்துக்கோ. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஹென்ஸ் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், லைன் டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரியா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ங்கிறது அந்த எந்த பாயிண்ட்டை டச் பண்ண போதோ அதை கண்டுபிடிக்கலாம். இதுவும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டேபிளே கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எஸ், இது நமக்கு படிச்சா தப்பா எழுத முடியும், மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் எம் பை சி கமா பி ஸ்கொயர்டு பை சி. வெரி 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 இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. சரியா, மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் பை சி கமா பி ஸ்கொயர்டு பை சி. அப்ப மைனஸ் ஏ ஸ்கொயர் எவ்வளோப்பா, 12 இன்ட்டு எம் பை சி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4ஆ, 4 கமா பி ஸ்கொயர் 4ஆ, 4 பை சி எவ்வளோ 4. அப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம், 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ நமக்கு இது 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம், தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, 1. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் -3, 1. இது எழுதுனா போதும். சரியா, இது 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கறது. இதே மாடல ஹைப்பர் போலா இருக்கும். ஹைப்பர் போலால என்னன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல கண்டிஷன்ல அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் வரும். சரியா, ஃபைபர் போலனா இந்த இடத்துல கண்டிஷன்ல மைனஸ் வரும்ப்பா. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல என்ன வரும்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். சரியா, மற்றபடி இதுல இருக்கு அப்படியே இருக்கும், ஃபைபர் போலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா.
சரி, இந்த சம்ல யாருக்கு ஏதோ டவுட் இருக்காப்பா? சுபாஷினி புரியுதாமா? புரியுதுங்க சார். சரி, ஓகே சரி, ஓகே ஓகே, கிளாஸ் நீ கட் பண்ணிக்கலாம். ஆ சரி, ஓகே, கட் பண்ணிக்கலாம்.